இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெண்ணுறுப்பு பற்றி பல தவறான கட்டுக்கதைகள் சமூக ஊடகங்களில் இருக்கின்றன அத்தகைய தவறான தகவல்களை இனம் கண்டு அதை திருத்துவதையே தன்னுடைய பணியாக செய்து வருகிறார் ஒரு பெண் அமெரிக்காவிலும் கனடாவிலும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவராக இருக்கிறார் ஜென் குண்டர் என்பவர் பெண்களின் உடல் நலத்தில் மிகவும் அக்கறை கொண்டுள்ள இவர் டுவிட்டரில் வாழக்கூடிய மகப்பேறு மருத்துவர் என்று பல பேரால் குறிப்பிடப்படுகிறார் த வெஜைனா பைபிள் என்கின்ற குண்டரின் சமீபத்திய புத்தகம் பல நாடுகளில் அதிக அளவில் விற்கப்படக்கூடிய புத்தகங்களில் ஒன்றாகும் நடைமுறை ஆலோசனைகளை கொண்டுள்ள இந்த புத்தகம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் அவர்கள் தங்களின் சுகாதாரத்தை கவனிக்க உதவவும் எழுதப்பட்டது ஆகும் பெண்கள் பற்றி பெண்களின் பெண்கூறி பற்றி எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டுமென டாக்டர் குண்டர் விரும்புகின்ற சில உண்மைகளை இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் யோனி குழல் மற்றும் புலை பற்றி அறிந்து கொள்வது முக்கியம் யோனி குழல் அதாவது வகினா உடலுக்குள் உள்ளது கருப்பையை வெளி உலகுடன் இணைக்கின்ற ஒரு தசைக்குழாய் இது உங்களது உடையை தொடுகிற வெளியில் பார்க்கக்கூடிய பகுதி யோனி புலை நாசுக்காக குறிப்பிடப்படும் சொற்களை பயன்படுத்தாமல் இவற்றின் சரியான சொல்லை அறிந்து வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது என்கிறார் டாக்டர் குண்டர் யோனி குழல் புலை என்கின்ற சொற்களை சொல்ல நீங்கள் தயங்குவது அதில் அசிங்கமான அல்லது வெட்கக்கேடான ஏதோ இருப்பதான குறிப்பை அது தருகிறது புலையின் வெளிப்பகுதியை குறிப்பிடும் பியூடெண்டா என்கின்ற மருத்துவத்துறை சொல் வெட்கக்கேடு என பொருள்படும் பியூடெட் என்கின்ற லத்தீன் சொல்லில் இருந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் இத்தகைய சொற்களை பயன்படுத்துவது பெண்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக தீங்கு விளைவிக்கக்கூடியது மட்டுமல்ல மருத்துவ ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது என்று அந்த குண்டர் நம்புகிறார் சரியான சிகிச்சை பெற முடியாமல் போவதற்கு சரியாக என்ன செய்கிறது என்று சொல்வதற்கு நோயாளிகளால் முடியாமல் போவதே இதற்கு காரணம் என்று அவர் சொல்கிறார் யோனிக்குழல் தன்னையே சுத்தப்படுத்திக் கொள்கிறது தங்களுடைய யோனிக்குழல் வாசனையை மாற்றியமைக்க சில நறுமண பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று பல பெண்கள் நம்புகிறார்கள் இது தொடர்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் பெண்களின் நடத்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை குண்டர் கவனித்து வந்துள்ளார் வட அமெரிக்காவில் கடந்த ஆண்டில் ஐம்பத்தி ஏழு சதவீத பெண்கள் தங்கள் யோனி குழாயை சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள் பல பெண்கள் தங்களுடைய காதலர் இவ்வாறு செய்ய சொன்னதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் யோனி குழலை சுத்தப்படுத்திக் கொள்ள எதையும் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறார் டாக்டர் குண்டர் யோனி குழல் தன்னையே சுத்தப்படுத்திக் கொள்கிறது என்கிறார் அவர் நறுமணப் பொருட்களை இதற்கு பயன்படுத்துவதற்கு அவர் கடுமையாக எச்சரிக்கிறார் தண்ணீர் கூட இந்த மென்மையான இயற்கையான அமைப்பை சீர்குலைக்கலாம் பாலியல் நோய் தொற்றுகள் பரவும் அபாயத்தையும் அதிகரிக்கும் பெண்கள் மத்தியில் பரவி வரக்கூடிய மற்றொரு பழக்கம் நீராவி செலுத்தி சுத்திகரிப்பது இது அவசியமற்றது தீக்காயத்தை ஏற்படுத்தும் இடர்பாடு உடையது புலையை அதாவது பெண்ணுறுப்பின் வெளிப்பாகம் தேவைப்படும்போது தண்ணீர் அல்லது மென்மையான பொருளை பயன்படுத்தி சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் சோப்பை பயன்படுத்துவது இந்த பகுதியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அமில படலத்தை அகற்றும் இந்த அமில படலம்தான் தோளில் தண்ணீர் புகாமல் பாதுகாக்கக்கூடிய இலையாக செயல்படுகிறது மாதவிடாய் நிற்கும் போது ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த பகுதி உலர்வாக மாறி அசௌகரியமாக இருந்தால் சிறிது தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் போன்றதை பயன்படுத்தலாம் யோனி குழல் செல்கள் ஒவ்வொரு தொண்ணூற்றி ஆறு மணி நேரத்துக்கும் புதிதாக தோன்றுகின்றன தோளின் பிற பகுதிகளில் ஏற்படுவதை விட மிக விரைவாக அங்கு மாற்றங்கள் நிகழ்கின்றன இதனால் விரைவில் குணமாகிவிடும் உங்கள் யோனிக்குழல் ஒரு தோட்டம் போன்றது யோனி ஒரு நன்மை செய்யும் பாக்டீரியா கூட்டமே இருக்கிறது அந்த பாக்டீரியாக்கள் யோனிக்குழலின் ஆரோக்கியத்துக்கு உதவுகின்றன பல வகை பாக்டீரியாக்களையும் உள்ளடக்கிய ஒரு தோட்டம் போன்றது யோனிக்குழல் நுண்ணுயிர் தொகுதி பெண்குறி இயற்கை அமைப்பை ஆரோக்கியமாக பராமரிக்க அவை ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றன என்று தெரிவிக்கிறார் இந்த டாக்டர் சற்றே அமிலத்தன்மையுடைய சுற்றுச்சூழலை உருவாக்கும் பொருட்களை நன்மை செய்யும் பாக்டீரியா உற்பத்தி செய்கின்றன இதனால் தீய பாக்டீரியாக்கள் ஆதிக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது எல்லாவற்றையும் வலுவலுப்பாக்கும் சளி போன்ற ஒரு பொருள் உருவாகவும் இந்த பாக்டீரியாக்கள் காரணமாக இருக்கின்றன இதனால்தான் பாக்டீரியாவுக்கு எதிரான சுத்தப்படுத்தும் பொருட்களை கொண்டு துடைப்பது அல்லது சுத்தப்படுத்திக் கொள்வது நல்லது அல்ல பாக்டீரியாக்களின் சமநிலையை பராமரித்துக் கொள்வது மிகவும் முக்கியமாகும் இதேபோல யோனிக்குழலை குழலை செய்வதற்கு தலைமுடியை உலர வைக்கின்ற கருவியை கூடாது அங்கிருக்கக்கூடிய தோல் எப்போதும் ஈரப்பதத்தோடு இருக்க வேண்டும் என்கிறார் இந்த டாக்டர் அந்தரங்க முடி வளர்வதற்கு காரணம் உண்டு அந்தரங்க முடியை நீக்கிவிட வேண்டும் என்கின்ற போக்கு பெண்களிடத்தில் அதிகரித்து வருவதை மருத்துவர் குண்டர் கவனித்து வந்துள்ளார் ஆனால் இதற்காக கையாளும் முறைகள் அந்தரங்க முடிகளை அழித்துவிடும் ஆபத்தும் உண்டு மெழுகு மலிப்பது போன்ற வழிகள் மூலம் முடியை அகற்றும் போது தோளில் நுண்ணிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறீர்கள் வெட்டுக்கள் சிராய்ப்புகள் தொற்று நோய்களும் இதனால் ஏற்படுகிறது அந்தரங்க முடியை நீக்குபவர் மெழுகு தேக்க பயன்படுத்தும் குச்சியை அந்த மெழுகிலிருந்து ஒரு முறைக்கு மேலாக பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஒரே குச்சியை கொண்டு மீண்டும் மீண்டும் எடுத்து தேக்க பயன்படுத்துவதால் பிற வாடிக்கையாளர்களுக்கு பாக்டீரியா பரவலாம் அந்தரங்க முடியை மலிப்பதாக இருந்தால் சுத்தமான ரேசரை பயன்படுத்த வேண்டும் சருமம் வளரும் திசையிலேயே மளிக்க வேண்டும் எதிர் திசையில் மலைத்தால் தொற்று ஏற்பட வாய்ப்பு அதிகம் எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்கள் இது பற்றி தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அந்த முடி வளர்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இது அநேகமாக தடுப்பு கருவியாகவும் மற்றும் சருமத்திற்கான பாதுகாப்பாகவும் இருக்கலாம் முதுமை அடைவது யோனி பாதிக்கலாம் மாதவிடாய் வந்து அல்லது குழந்தை பெற்று பல ஆண்டுகளுக்குப் பிறகு கருமுட்டைகள் உற்பத்தி செய்வதை நிறுத்துகிறது மாதவிடாயும் நின்றுவிடுகிறது பெண்களை கரு வளம் உடையவர்களாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஹார்மோன் சுரப்பிகள் திடீரென குறைவது குறிப்பாக சொன்னால் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவது யோனி குழலையும் பாதிக்கும் சளி போன்ற நிலையில் ஈரப்பதமாக வைக்கப்பட்டிருந்த இந்த திசுக்கள் நலிய தொடங்கலாம் அதன் விளைவாக ஈரப்பதம் இல்லாமல் உலர்ந்து உடலுறவின் போது வலுவலுப்பு இல்லாமல் வலி ஏற்படும் இதனை பெண்கள் தெரிந்து வைத்திருப்பது உண்மையிலேயே முக்கியமானது இது பற்றி தெரிந்து வைத்திருந்தால் நீங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்காது உடலுறவு கொள்வது எல்லாவற்றையும் சரியாக வைத்துக்கொள்ள உதவும் என்று சரியாக ஆராயாத கருத்து ஒன்று நிலவுகிறது ஆனால் நுண்ணதிர்வுகள் யோனி குழால் தசையை மிகவும் பாதிக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்